ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் நடவு வயலுக்கு எது சிறந்த கலைக்கொல்லின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக நெல் நடவு வயலுக்கு ஏகப்பட்ட கலைக்கொல்லி மார்க்கெட்டில் இருந்தாலும் ஃபார்மர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மூணு கலைக்குள்ளை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று என்னென்னா பிரிட்லாக்லோ ஃபிஃப்டி ஈசி அது கூட பைரலோ சல்ஃபியூரான் இத்தைல் அதுக்கு அடுத்தது கவுன்சில் ஆக்டிவ் கொரியான் இதை மூணை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெல் நடவு வகையில் நட்டு மூணு டு அஞ்சு நாள் அடிக்கிற கலக்கொல்லி வந்து பெட்லாக்குள்ள குளோர் ஃபிஃப்டி ஈஸியும் பைரோசல்ஃபுரானி நீத்தல் டென் பர்சன்ட் வெட்டபுள் பவுடர் ஃபார்மில் இருக்கிற கலைக்கொல்லி பற்றி பார்க்க போகிறோம் இந்த அடிக்கும் அடிக்கும்போது மெயினாக நெல் வயலில் வர பூண்டு புல் புல் வகை கலைகள் அகின்ற கலைகள் கொடிக்கலைகள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் முக்கியமாக கோரம் மட்டும் கண்ட்ரோல் ஆகாது லைட்டாக பழுத்து ரொம்ப வளராது நம்ம மெயின் கிராப்புக்கு வந்து நல்லா போட்டி போட்டு வளர்கிற அளவுக்கு அதனால் வளர முடியாது அதை வந்து சப்ரஸ் பண்ணிடும் என்னோடய டோசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு பிட்லாக் குளோர் ஃபிஃப்டி இசி வந்து இரநூத்தம்பது மில்லியன் பைரோசல்ஃபியூரா நீத்தை இது வந்து எண்பது கிராம் இது வந்து பிட்லாக்ளோர் வந்து ரிஃபீட்னு கிடைக்குது அதேமாதிரி யூபிஎல் சாதி வந்து பைரோசல்ஃபியூரா நீத்தை அது வந்து யூபிஎல் கம்பெனியில் கிடைக்குது இதனோடய பிரைஸ் பார்த்தோம்னா மற்ற களைக்கொல்லியை காட்டிலும் இது வந்து மார்க்கெட்லேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கிற கலக்குள்ளி ரெண்டும் சேர்த்து நானூற்றம்பதுலேருந்து ஐநூற்றம்பது ரூபாயிலே முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இரநூத்தம்பது மில்லி பிட்லா குளோரை ஒரு அரை லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைரோசல்ஃபுரானி தைல் அதை கலந்து அந்த தண்ணியை மறுபடியும் மணலில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து வயலில் தூவணும் இதை கூட வந்து நம்ம ஜிங் சல்ஃபேட் வேணால் கலந்து தெளிக்கிறதுனா தெளிச்சிக்கலாம் முக்கியமாக இந்த களைக்கொல்லி மணலில் கலந்து தெளிக்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா வயலில் வந்து தண்ணி மினிமம் ஒரு அஞ்சு டு பத்து நாளுக்காக அப்படியே தேக்கி வச்சிருக்கணும் அப்புறம் மெயினாக மேடு தெரியக்கூடாது மேடு தெரிகிற இடத்துலலாம் மறுபடியும் களை வந்து அந்தளவுக்கு இதாக இருக்காது களை அப்படியே தான் இருக்கும் தண்ணி நல்லா ஃபுல்லாக நிற்கிற இடத்துல களை ஃபுல்லாக க கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கலக்குழு என்னென்னா பேயர் கம்பெனியில் லான்ச் பண்ணியிருக்க கவுன்சில் ஆக்டிவ் இதில் என்ன டெக்னிக்கலில் வந்திருக்குன்னா அமௌண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஈத்தாக்சி சல்ஃபியூரான் டென் பர்சன்ட் வெட்டபுள் கிரே இது வந்து நெல் வயலில் நெல் நடவு செஞ்சதுலேருந்து ஏழு டு பத்து நாள் வரைக்கும் நம்ம இதை மணலில் கலந்து தூவலாம் இது வந்து நெல் வயலில் வர அனைத்து விதமான கலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுது இது ஒன்று வந்து ஒரு பெஸ்ட்டு நெல் நடுவயல் கலைக்குலின்னு கூட சொல்லலாம் இது வந்து நேரடி விதைப்புக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது நெல் நேரடி விதைப்பில் நம்ம வந்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இதை வச்சு இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ டோசேஜ்னா இப்போ நம்ம வந்து மணலில் கலந்து போடுற மாதிரி இருந்தால் நேரடி விதைப்புக்கு நாற்பத்தஞ்சு கிராமும் அதே சைடு ரைஸ் அதாவது நேரடி நெல் விதைப்பில் தொண்ணூறு கிராமும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியதுன்னா நம்ம முன்னே களைக்கொல்லிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம மணலில் கலந்து தூணுனதுலேருந்து ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்கு வாட்டர் ஸ்டேக்னேஷன் அதாவது தண்ணியை வந்து நம்ம வந்து வடிகட்டாமல் அப்படியே தேக்கி வைக்கணும் அதே மாதிரி மேடு தெரியக்கூடாது மேடு தெரியிருக்கிற இடத்துல இருக்கிற களைக்கொல்லி சாகாது பிரைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு கிராம் பேக்கேஜ் வந்து அறுநூறு டு எழுநூறு ரூபாய்க்கும் தொண்ணூறு கிராம் பேக்கிங் வந்து ஆயிரத்தி நூறுலேருந்து இரநூறு முந்நூறுவா வரைக்கும் கூட மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நாம் கடைசியாக பார்க்க போகிற கலைக்கொல்லி என்னென்னா டவ் கம்பெனியோட கொரியான் கொரியானில் என்ன கெமிக்கல் பெர்சென்ட் ஆயிருக்குன்னா பியூட்டாகளோர் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜும் ப்ளஸ் வந்து பெனாசுலம் இது வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் பெர்சன்ட் எஸ்சி ஃபார்முலேஷனில் கிடைச்சிது இந்த கலைக்கொல்லியும் கவுன்சில் ஆக்டிவ் மாதிரி ஏழு டு பத்து நாள் வரைக்குமே நம்ம வந்து மணலில் கலந்து தெரிக்கலாம் இந்த கலைக்குள்ளியும் நெல் நடவயலில் வர அனைத்து விதமான கலைகளையும் கட்டுப்படுத்தும் பயிருக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த கலைக்குள்ளே வந்து நிறைய ஃபார்ம் யூரியா கூட கலந்து தெளிக்கிறாங்க அப்புறம் ஜிங்க் சல்ஃபேட் பொதுவாக நம்ம மணலில் கலந்து போடுறது நமக்கு சேஃப் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கொரியான் கூட அல்மிக்ஸ் டியூபான் கம்பெனியில் வருது இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு கிராம் இதையும் கலந்து நடவையில் தெளிக்கிறாங்க இது ரெண்டும் சேர்த்து தெளிக்கும்போது ரிசல்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு டோசேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கொரியான் ஒரு ஏக்கருக்கு எட்நூறு மில்லி இதனோட பிரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா ஒரு ஏழ்நூற்றம்பதுலேருந்து எட்நூறுரூவாக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது மற்ற ரெண்டு கலைக்கொலிக்கும் சொன்ன மாதிரியே தான் இதுலையும் இந்த கலைக்கொலி பயன்படுத்தலருந்து பத்து நாளைக்கு தண்ணியை தேக்கி வச்சுருக்கணும் அப்படி ஏதாவது இடத்துல மேடு தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல வந்து கலசாகாது மற்றவங்க ரெண்டு கலைக்குலையும் சொன்ன மாதிரி தான் ஓகே வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்